அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கொரோனாவை பற்றி பேசி பேசி ரொம்ப போர் அடிச்சிட்டேன் இல்லையா? டாஸ்மாக் அலங்கோலங்களை பார்த்து பார்த்து எல்லாருக்கும் இப்போ தலை சுத்துமே. அதனால தான் இன்றைக்கி நம்முடைய தலைப்பு தலை சுற்று. என் அன்பு உறவுகளே, தலை சுத்து நாலு வகையான காரணங்களால் தான் வருது. ஒன்று, காது பிரச்சனை. ரெண்டாவது, மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தில் பிரச்சனை. மூணாவது, இருதய பிரச்சனை. நாலாவது, உடம்பில் வேகஸ்னு ஒரு நரம்பு போகுது, அந்த நரம்பினுடைய சென்சிட்டிவிட்டி பிரச்சனை. இவ்வளோதான் நாலு விஷயம். இப்போது தலைச்சுத்து அடிக்கடி வருதா, நீங்கள் செய்ய வேண்டியது மூணு டெஸ்ட்டு. ஒன்று, காதுக்கு எம்ஆர்ஐ, இன்டர்னல் ஆடிட்டரி கெனால் அப்படின்னு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன். ரெண்டாவது, மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு எம்ஆர் ஆன்ஜியோகிராஃபி. மூணாவது, இருதயம் ஒழுங்காக துடிக்குதான்னு பார்க்குறதுக்கு ஒரு இசிஜி. முடிஞ்சுதா? இப்போது இந்த நாலு பிரச்சனையை பற்றி பேசுவோம். ஒன்று, காது பிரச்சனை. காதுக்கும் தலைச்சத்துக்கும் என்ன டாக்டர் பிரச்சனை? இப்போ நீங்கள் கொத்த வேலை செய்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கொத்தனார் இருக்கிறார் இல்லையா, அவர் அந்த மட்டம் பார்க்குறதுக்காக ஒரு ஒரு தண்ணி கலந்த ஒரு நீர்க்குமிழியோடு இருக்கக்கூடிய ஒரு மட்டம் பார்க்கக்கூடிய ஒரு அளவுகோல் வச்சுருப்பார். அதே மாதிரி காதுக்குள்ளேயும் கூட செமி சர்க்குலர் கெனால்னு சொல்லி அதே மாதிரி ஒரு அளவுகோல் இருக்கு. அதுக்குள்ளே தண்ணி இருக்குது. அந்த தண்ணி மட்டத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால், இல்லைன்னா அந்த அந்த அளவுகோல் ஏதாவது பிரச்சனை வந்தால் தலை சுத்தும். அதனால தான் காது டாக்டரை முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது, மூளையில் ரத்த ஓட்டம் குறைபாடு வந்துச்சுன்னா உங்களுக்கு தலை சுத்தும். அதுக்கு தான் எம்ஆர் ஆன்ஜியோகிராஃபி பண்ணுறோம். அதை ரத்த ஓட்ட குறைபாடு எப்போ வரும்? ஒன்று, அந்த மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாயில் அடைப்பு. இல்லை நீங்கள் திடீர்னு டென்ஷன் ஆனீங்கன்னா அந்த ரத்த குழாய் டக்குன்னு விரிஞ்சிரும், ப்ரெஷர் குறைஞ்சிரும், தலை சுத்தும். ரெண்டாச்சா? மூணாவது, இருதய துடிப்பு. இருதயம் வந்து நார்மலாக நமக்கு 70 80 வரை துடிக்கணும். திடீர்னு அது துடிப்பு குறைஞ்சிரும், 50 கீழே போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ரத்த ஓட்டம் மூளைக்கு போகிறது குறைஞ்சிரும், தலை சுத்தம். நாலாவது, வேகஸ்னு ஒரு நரம்பு இருக்குது, இது வந்து 10வது நரம்புன்னு சொல்லுவோம். இதுதான் உடம்புலேயே நீளமான நரம்பு, தலையிலிருந்து கீழே வயிற்று பகுதி வரைக்கும் இருக்குது. இந்த வேகஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெயின்லலாம் நமக்கு அபாய சங்கிலி இருக்கு இல்லையா, அந்த அபாய சங்கிலியை எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம பிடிச்சி இழுத்துருவோம் இல்லையா. பிடிச்சி எடுத்தோன்னே என்ன ஆகும்? இந்த ட்ரெயின் ஸ்லோ ஆகி நின்றும். அதே மாதிரி தான் இந்த வேகஸ் உடம்பு ஃபுல்லாக போகுதா, உடம்புல என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த உடம்பு சிக்னல் அனுப்பி அந்த அபாய சங்கிலி பிடிச்சி இழுத்துரும். இழுத்த உடனே என்ன ஆகும்? ட்ரெயின் ஸ்லோ ஆகிற மாதிரி ஹார்ட்டு ஸ்லோ ஆகும். ஹார்ட்டு ஸ்லோ ஆனவுடனே மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் குறையும், தலை சுத்தம். இப்போ நாலு காரணங்கள் புரிஞ்சுதா? அப்போ முதல்ல இந்த மூணு டெஸ்ட்டும் எடுத்துருங்க, உடம்புக்குள்ளே இதுதான் நடக்குது. இப்போது தலை சுத்து வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? டக்குன்னு படுத்துருவோம். படுத்த உடனே ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரத்தில் தலை சுத்து விட்டுடுச்சுன்னா அதுக்கு காரணம் மூளைக்கு ரத்த ஓட்டம் குறைபாடுனால வந்த தலை சுத்து. இதுக்கு அதுக்குள்ள பிரச்சனைக்கான டாக்டர் மூளை டாக்டரையோ இல்லைனா ஹார்ட் டாக்டரையோ பார்த்து, அது நார்மல்னால் அடிக்கடி வந்தாலும் கூட பயப்பட வேண்டாம். நீங்கள் படுத்ததுக்கப்புறமும் கூட தலை சுற்றிக்கிட்டே இருக்குது, காதில் இறைச்சல் இருக்குது, கூட வாந்தி இருக்குது, இது மாதிரி இருக்குன்னா என்ன பிரச்சனை? படுத்தாலும் கூட தலை சுற்றி தொடர்ந்து தான் என்ன பிரச்சனை? காதில் அந்த அளவுகோல் மட்டம் பார்க்கக்கோல் அதில் பிரச்சனை, காது டாக்டரை பார்த்துருங்க. மூணாவது, வேகஸ் வேகஸ் நரம்பு எப்பெல்லாம் சொன்ன அந்த சொன்னல அபாய சங்கிலி, இது எப்பப்பெல்லாம் இழுக்கப்படுனா, நீங்கள் திடீர்னு ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்து வச்சுக்கோங்களேன், ஐயோ அவர் இறந்து போனார்னு சொன்னோடனே அந்த வேகஸ் அந்த டென்ஷனில் அதை இழுத்துரும். உடனே டக்குன்னு அப்படியே தலை சுற்றி அப்படி கிழந்தரும், கீழே விழுந்துடும். தலை சுத்தில் பிளாக் அவுட்டும்பாங்க. ஓகே, அடுத்தது, எப்போ பார்த்தாலும் எமோஷனலாக இருந்துகிட்டே இருக்கீங்க, டென்ஷனான ஆளாக இருக்கிறீங்க, படபடப்பு படபடப்புன்னு இருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது அப்பமும் கூட அந்த வேகஸை பிடிச்சி எடுத்து விட்டோம், உடனே அப்படியே பிளாக் அவுட் வந்து வந்துடும். ரெண்டு, மூணாவது, வாயு தகராறு. வயிற்றில் கேஸ் உண்டாகி கேஸ் நெஞ்சில் அடைச்சிட்டே இருந்து வச்சுக்கிறேன், தலை கின்னு சுற்றிட்டு உடனே அந்த வேகஸ் விழுந்துடும், உடனே கீழே விழுந்துடும். அடுத்தது, பளிச்சின்னு வெளிச்சத்தை பார்த்தீங்க, பளிர்னு வெளிச்சத்தில் போனீங்க, இல்லைனா ரத்தத்தை பார்க்குறாங்க, ரத்தத்தை பார்த்தோடனே டக்குன்னு அந்த அபாய சங்கிலி வேகஸ் இழுத்து உடனே சுத்தும். இது பயப்படக்கூடிய விஷயமான இல்லை, ஆனால் அந்த வேகஸ் நரம்பு அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, ரொம்ப சில ஸ்ட்ராங்காக இருக்கவங்க இருக்காங்க. அதனால தான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட அப்படி அப்படியே தலை சுற்றிடும், பயப்படக்கூடிய விஷயம் கிடையாது. என் அன்பு உறவுகளே, தலை சுத்து இவ்வளவு தான் நாலு விஷயம். இதில் 175% அந்த வேகஸ் பிரச்சனை, அவங்க சென்சிட்டிவான ஆளாக இருப்பாங்க, சின்ன சின்ன கஷ்டங்கள், நான் பயங்கரமான உடம்பு வலி வயிறு வலி வந்தாலும் கூட அந்த வேகஸ் இழுத்துரும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தாங்க பிடிக்கலாம், வேகஸ் இழுத்த உடனே உங்களுக்கு இருதய துடிப்பு குறையும், தலை சுத்தம். இது படுத்திங்கன்னா சரியாயிடும். இது 75% இப்படி தான். ஒரு 20% ஆட்களுக்கு காதில் உள்ள பிரச்சனை, காதில் உள்ள பிரச்சனை படுத்தாலும் கூட அவங்களுக்கு தலை சுத்து இருந்துகிட்டே இருக்கு. ரெண்டு, மூணாவது, ஒரு 5% ஆட்களுக்கு தான் இருதய பிரச்சனையோ இல்லை மூளைக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பாக இருக்கும். இவ்வளவு தான், அமெரிக்காவுக்கே போனாலும் கூட தலை சுத்து இவ்வளவு தான். சரி டாக்டர், உங்களுக்கு உள்ள கேள்விகள் நான் சொல்கிறேன். சரி டாக்டர், இப்போ தலை சுத்து வந்தால் அது பக்கவாதத்துக்கு அறிகுறியா? இல்லை, அப்படி நினச்சிட வேண்டாம், இவ்வளோ தான் பிரச்சனை. பக்கவாதத்துக்கு அறிகுறினா ஏதாவது ஒரு பக்கத்தில் வீக்னஸ் இருக்கும், லேசாக வாய் கொண்ட மாதிரி, இதுதான் தலை
பக்கவாதத்திற்கும் தலச்சத்துக்குள்ள தலச்சத்து எல்லாமே பக்கவாதத்தில் கொண்டு விட்டுருமோன்னு தயவு செய்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ரெண்டாவது, தலச்சத்து வலிப்பு வியாதிக்குள்ள அறிகுறியா? இல்லை. வலிப்பு வியாதி வர்றவங்களுக்கு கீழே விழுந்தால் அடிபட்டுருவோம். உடம்புல எங்கேயாவது அடிபட்டு இருக்குதா, காயம் இருக்குதா, அது வலிப்புன்னு நினச்சிக்கோங்க. காயம் இல்லையா, அது இந்த தலைச்சத்து. கழுத்து எலும்பு தேய்மானமும் தலைச்சத்தும். டாக்டர், எனக்கு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், டாக்டர் எனக்கு கழுத்து எலும்பு தேய்மானம் அதனால் தலைச்சத்து வரும். என் அன்பு உறவுகளே, கழுத்து எலும்பு தேய்மானத்துக்கும் தலைச்சத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. கழுத்து எலும்பு தேய்மானம்னா அந்த நரம்பு போகக்கூடிய கை வலிக்கும், கழுத்து வலிக்குமே ஒழிய தலைச்சத்துக்கும் கழுத்து வலிக்கும் சம்பந்தம் இல்லை இல்லை இல்லை. வாயு தகராறுல தலைச்சத்து வருமா டாக்டர்? ஆமாம். கேஸ் அடிக்கடி ஏப்பம் விட்டு பழகிருப்பாங்க, அது சரியாக போவோம், அடைச்சிக்கிட்டுனா தலை கின்னு வரும். ஒரு சோடா வாங்கி குடிச்சிருங்க, ரெண்டு ஏப்பம் விடுங்க, சரியாயிடும். எரிப்பு பருப்பு பொறிப்பு ஆகாரங்களை தவிர்க்க பாருங்கள். ஏன் டாக்டர் திரும்ப திரும்ப வருது? ஏன் திரும்ப திரும்ப வருது? ஒன்று, அந்த காதுக்குள்ளே அந்த சொன்ன இல்லையா, செமி சர்க்குலர் கனால், அந்த அளவு மட்டம் பார்க்கக்கூடிய அந்த உறுப்பு சேதம் அடைஞ்சால் வந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து மாத்திரை சாப்பிடுங்க. ரெண்டாவது, நீங்கள் டென்ஷன் ஆன ஆள், உள்ள அந்த வேகஸ் நரம்பு உங்களுக்கு எப்பவுமே சென்சிட்டிவாக இருந்ததுன்னா, சின்ன வலி, சின்ன ஒரு ஷாக்கிங் நியூஸு, சின்ன ஒரு எமோஷனல் அப்செட், இதில் எல்லாமே அந்த வேகஸ் இழுத்துரும், உடனே கிண்ணம் தலைச்சத்து, அது படுத்துங்க, சரியாயிடும். தலைச்சத்து தொடர்ந்து இருக்குமே ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த மூணு டெஸ்ட்டையும் கட்டாயம் பண்ணிடுங்க. தலைச்சத்து நோய் கிடையாது, நோயுடைய வெளிப்பாடு. இவ்வளவு தான் தலைச்சத்து. என் அன்பு உறவுகளை, இந்த காணொலி முடிக்க முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுறேன். இந்த உடம்புல அடிபட்டால் உடனே டிடி போடுவோம் இல்லையா, டிடி எதுக்கு போட வராங்கன்னா, பொதுவாக மக்கள் புண்ணு பழுத்துறக்கூடாது அப்படின்னு. என் அன்பு உறவுகளே, புண்ணு பழுக்கிறதுக்கும் டிடிக்கும் சம்மந்தம் கிடையாது. டிடிங்கிறது டெட்டனஸ் டாக்ஸைடு. அப்படி அந்த டெட்டனஸ் கிருமி அந்த புண்ணில் வந்துடக்கூடாதுன்னு போடக்கூடிய ஒரு தடுப்பூசி, அது 10 ரூபாய் விலை. இது சர்வ நிவாரணி மாதிரி, உடம்புல அடிபட்ட உடனே புண்ணு பழுத்துறக்கூடாதுன்னு போட வர அவசியம் இல்லை. 10 வருஷத்துக்கு ஒரு முறை டிடி போட்டாவும். இதுக்கிடையில் உங்கள் காயங்களில் மண்ணு பட்டாலோ, துருப்பிடித்த ஒரு பிளேடோ ஆணியோ பட்டு ஒரு காயம் வந்தாலோ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிடி போட்டு வழிய, தொட்டது பிடிச்சதுக்கெல்லாம் டிடி போடுறது வந்து எங்களை தொல்லப்பட்டது. ஓகேவா? என் அன்பு உறவுகளே, வாழ்க்கையை எளிதாக தைரியமாக வாழ பழகுங்கள். எப்படி வாழ்வதை எளிதாக இயல்பாக எடுத்துக்கொள்கிறீர்களோ, அதே போல் வயது மூப்பையும் கூட மரணத்தையும் கூட எளிதாக இயல்பாக தைரியமாக நீங்கள் எதிர்கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கை என்றுமே இன்பமயம். நன்றி, வணக்கம். யூடியூப்பில் போய் சென்னை பட்டினம் டைப் பண்ணிங்கன்னா எங்களோட சேனல் வரும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க, உள்ளே போனீங்க அப்படின்னா வீடியோஸ் அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் வரும். அதில் என்னென்ன வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, டூர் போன வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து முத்திரைகள் வீடியோ போட்டிருக்கோம், கோவில் டூர்லாம் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் சமையல் இன்டர்வியூ பண்ண வீடியோஸ், பிராங்க் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் கார் டிரைவிங் பற்றின வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். காரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலுக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். காரை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 60 வீடியோ கிட்டத்தட்ட போட்டிருக்கோம். எங்களோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டிரைவிங் கிளாஸ் நீங்கள் கார் ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம்.